எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுறேன். இந்த வீடியோல உங்களை வாழ வைக்க வந்த 9 நபர்கள், அதாவது சூரியனோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்க வந்த 9 நபர்களை பற்றி தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதாவது நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எந்த நிகழ்வுகளாக இருந்தாலுமே சரி, நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அது நம்மளோட கர்ம பயனுடைய தொடர்பு அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம ஜாதகம் பார்க்குறவங்களுக்கும் ஜாதகம் பார்க்காத எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அது. அதாவது நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கலாம், அதனுடைய விளைவு அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம செய்யக்கூடிய செயல்களை வந்து நம்ம ஒழுங்காக செய்வோம். அதே போல் இந்த நபரால் நமக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் அந்த நபர்கிட்ட தான் நம்ம கொஞ்சம் ஒதுங்கியே இருப்போம். இந்த நபர் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு படிநிலையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அந்த ஜாதகரோட நெருங்கி பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஏற்படுத்திப்போம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து மையமாக வச்சு தான் இந்த வீடியோ அப்படிங்கிறத நான் பண்ணியிருக்கேன். அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனுஜென்ம நட்சத்திரம், திருஜென்ம நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. அதாவது எப்பொழுதுமே நம்மளோட பிறப்பு ஜாதகத்தில் நம்மளோட ஜென்ம நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம அனுஜென்ம நட்சத்திரம், திருஜென்ம நட்சத்திரம்னு சொல்கிறீங்களா சார், அது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பின்னாடி கூட இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஜென்மம், அனுஜென்மம், திரிஜென்மம்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிறந்தது வந்து இப்போ உத்திர நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்களோட அனுஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு உத்திராட நட்சத்திரம். உங்களோட திரிஜென்ம நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டால் கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு உங்களோட திரிஜென்ம நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அனுஜென்ம நட்சத்திரம் என்னன்னு கேட்டால் உத்திர நட்சத்திரம். அதாவது 1, 5, 9 நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயமும் இந்த 1, 5, 9 தொடர்புலேயே தான் வந்துட்டு இருக்கும். அதாவது நான் சொல்கிறது வந்து முதல் பாதம், நீங்கள் வந்து பிறந்தது வந்து சிம்ம ராசியில் பிறந்திருக்கீங்க, சிம்ம ராசியில் உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம், கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் அப்படிங்கிறது உங்களோட அனுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை வளமாக்க வந்த 9 நபர்கள் அப்படின்னா 9 நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது என்ன அது 9 நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 1, சந்திரனோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரோகிணி நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம். 2, ராகுவோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம். 3, சனியோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூச நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த 9 நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை வளமாக்க வந்த 9 நபர்கள் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வந்து இப்போ உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, இல்லை உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, இல்லை கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு முடிவு அப்படின்னு நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த திங்கட்கிழமை அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு நீங்கள் ஒரு நபர் நீங்கள் சந்திக்கிறதா இருந்தாலும் சரி, அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்படி சார் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எப்படி சார் ஒத்து வரும் அப்படின்னு சொல்லிங்கன்னா, சூரியன் அப்படிங்கிறது வந்து பிரதானமான ஒன்று, எல்லாருக்குமே தெரியும் அது. சந்திரன் அப்படிங்கிறது வந்து சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு துணைக்கோள் அப்படிங்கிறத மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. அதாவது சந்திரன் அப்படிங்கிறது வந்து ஒரு துணைக்கோள் தான், பூமிக்கு வந்து அது துணைக்கோள் தான். ஆனால் சூரியனோட இயக்கத்தை வந்து முழுவதுமாக எடுத்து, சூரியனுடைய அந்த முழு சக்தியை வந்து எடுத்துக்கொண்டு அது வந்து பிரதிபலிக்கிறது தான் வந்து சந்திரன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ அந்த சந்திரனோட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாகவே வளமாக்குவார்கள் அப்படிங்கிறத சொல்ல, அவங்களோட கஷ்டமான காலகட்டத்தில் அவர்கள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்மையை வந்து செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த சூரியன் அப்படிங்கிறவரோட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு நண்பர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படி விஷயம் இருக்குது. அவர்கள் மூலயமா உங்கள் வாழ்க்கை அப்படின்னு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படி அடையும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து சிம்ம ராசிக்கு வந்து 10வது ராசியாக வருவாங்க. 10வது ராசி அப்படின்னு கர்ம ராசின்னு சொல்லுவோம், ஜீவன பாவம்னு சொல்லுவோம். அப்போ இந்த ராசியில் பிறந்தவர்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படி விஷயம் இருக்குது. அதாவது உங்களோட தொழில், உங்களோட வேலை முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து 10வது ராசியாக வர காரணத்தினால இவர்களால் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து அடையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சரிங்களா. ஹஸ்த நட்சத்திரம் அப்படின்னு 2வது ராசியாக வரும், அதாவது தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லுவோம். அவர்களால் நல்ல ஒரு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி வருவதற்குண்டான வாய்ப்புகள் அப்படி விஷயம் இருக்குது. திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு வந்து 6வது ராசியாக வரும். அப்போ 6வது ராசி அப்படிங்கிற ருணரோக சத்ரு அப்படிங்கிறத விட உங்களுக்கு உங்களோட சர்வீஸை பற்றி சொல்லக்கூடிய இடம்னு சொல்லலாம். நீங்கள் வந்து அதிகமாக வந்து சேவை அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு உடைய ஒரு ஜாதகர் தான். அப்போ அந்த சேவை அப்படிங்கிற செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயம் இருக்கும்பொழுது இந்த நபர்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்கங்கிறத வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க. அடுத்து திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம் நான் சொன்னேன். திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது எங்க வரும் அப்படின்னு சொல்லி கேட்டால் திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு உங்களை 11வது ராசியாக வரும். அப்போ 11வது ராசியாக வரக்கூடிய அந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இந்த நாளில் நீங்கள் பயணங்கள் அப்படிங்கிறது நீங்கள் மேற்கொண்டால் அது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து சுவாதி நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு உங்களோட 3வது ராசியாக வரும். 3வது ராசி அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவோம்.
அப்போ உங்களோட ஜாதகத்துக்கு அந்த சுவாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்க கூட இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம் அப்படின்னு ஏழாவது நட்சத்திரம், அதாவது உங்களோட ராசிக்கு ஏழாவது ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் அது. அப்ப அந்த சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகுவோட நட்சத்திரம் தான். வெளிநாட்டு நண்பர்கள் இல்ல வெளி வட்டாரங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த ராசியில இருப்பாங்க. அவர்களால் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர் அப்படின்னு வரும். அவர்கள் மூலியமா உங்க வாழ்க்கைக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் அப்படிது வரும், குறிப்பா உங்களோட பொருளாதாரத்துல வரும் அப்படிங்கறத சொல்லலாம். அதே போல உங்களோட ஜாதகத்துக்கு வந்து சனியோட நட்சத்திரம் அப்படிது நல்லா இருக்கும். எப்படி சார் நீங்க சொல்றீங்க, சனியோட நட்சத்திரம் எப்படி சார் சூரியனோட நட்சத்திரத்துக்கு ஒத்து வரும், ஒத்தே வராத சார் ராசி அதிபதி அப்படிங்கிறது ஒத்து வராத சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சூரியனையும் சனியும் பாத்தீங்கன்னா ஜாதகத்தின்படி அப்பா பையன் சொல்லுவாங்க. அப்போ அப்பா பையன் அப்படிங்கறத சொல்றாங்க ஏன் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய குணாதிசயம் அப்படின்னு ஒண்ணுதான், ஆனா ரெண்டு பேருமே ஆப்போசிட் அப்படின்னு சொல்றாங்க. இவர்களுக்கு சூரியனுக்கு இருக்கக்கூடிய பலம், பலத்துக்கு ஈக்குவலான ஒரு பலம் யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்டா ஜாதகத்துல சனிக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப சனியோட நட்சத்திரத்துல ஒரு ஒரு நபர் உங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமா ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா அவர்கள் மூலியமா உங்க வாழ்க்கையில நிறைய சேஞ்ச் ஓவர் அப்படின்னு வரும் அப்படிங்கிறது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுல வந்து பூச நட்சத்திரம்னு அப்படிங்கிறது சனியோட நட்சத்திரம் தான். உங்களுக்கு வந்து 12வது நட்சத்திரம் அது. வெளிநாட்டு பயணம், வெளிநாடு தொடர்பு, வெளி உலக வட்டாரத்துல இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் எல்லாமே இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் அன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அடுத்து அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு உங்க ராசிக்கு வந்து நான்காவது ராசி. அப்ப நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கையை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நபரா இருப்பாரு இந்த அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு வந்து எட்டாவது ராசி. எட்டு அப்படிங்கிறது வந்து ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம். எட்டு அப்படிங்கிறது வந்து உங்களோட சர்வீஸை பத்தியும் சொல்லக்கூடியது, உங்களோட திடீர் பணவரவு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லக்கூடிய பாவம் தான் வந்து இந்த எட்டாவது பாவம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உங்க ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் இவர்கள் மூலியமா அது திடீர் பணம், அதனால ஒரு திடீர் புகழ் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இந்த 9 நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வளமாக மாற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் அப்படின்னு சற்று அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க. சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரி என்ன ராசி அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சா ஓகே சார், தெரியலன்னா நம்ம என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ராசியில பிறந்தவங்க ஒரு ஒரு நட்சத்திரத்துல வந்து பிறந்திருப்பாங்க. ஒவ்வொரு ராசியில பிறந்தவங்க ஒரு ஒரு நட்சத்திரத்துல தான் பிறந்திருப்பாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு நாம எழுத்து அப்படிங்கிற ஒரு பேர் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் இல்லையா. நான் வந்து பின்னாடி இருந்து ஒரு சார்ட் ஒன்று கொடுத்துருக்கேன், அந்த சார்ட்ல எந்த ராசிக்கு எந்த மாதிரி பெயர் அப்படிங்க விஷயம் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னா அவர் வந்து ஓ வா வி ஓ இந்த நட்சத்திரம் இந்த எழுத்து பெயர் கொண்ட நபராக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்னு அதிகமாகவே இருக்கு, புரியுறதுங்களா. அடுத்து அஸ்த நட்சத்திரம் அப்படின்னா பூ ஷா நா டா இந்த எழுத்து தொடர் எழுத்தா இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ்லாம் இருக்கு. அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரி பெயர் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அப்படி விஷயம் சற்று அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத விட புரிஞ்சுக்கிங்க. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜாதகங்களுக்கு தெரியாது, அவங்க பேர் ராசி அப்படி பார்ப்பாங்க, இந்த நட்சத்திரம் இந்த பெயர் தொடர்ல தான் வரும் அப்படிங்கறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நட்ராஜ்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா நட்ராஜ் அப்படின்னு நான் அப்படிங்கிற வார்த்தையில வரதுனால அது அஸ்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இப்போ திருவாதிரை நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறார், அவருக்கு வந்து கு கா ங சா இந்த இடத்துல வந்து அவர் பிறந்திருப்பாரு அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த தொடர் எழுத்துல வந்து ஒரு நபர் பிறந்திருந்தால் அவர் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. சுவாதி நட்சத்திரமா இருந்தால் ரூ ரே ரோ இந்த இடத்துல வந்து பிறந்திருப்பாங்க. அதாவது இந்த வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியாதுங்கிறதுனால இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த மாதிரி பெயர் கொண்ட ஒரு நபர் உங்க வாழ்க்கையில வரும்பொழுது அவர்கள் மூலியமா உங்க வாழ்க்கையை அப்படின்னு நல்ல ஒரு வளமாக மாறும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் இருக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கூட கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 600-700 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன், அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா பின்னாடி ஸ்க்ரீனோட நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னோட இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், தாராளமாக நீங்கள் இமெயிலும் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9962410058. நன்றி, வணக்கம்.